இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களோ ஏன் போட்டியிடவில்லை என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரதமராகும் சூழல் வந்தால் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றுக் கொண்டு பிரதமர் ஆவார் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியிலும் நமது கூட்டணி வெற்றி கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அண்ணா சொல்லியாச்சு, அண்ணா பழனிசாமி கட்சிக்காக யாரெல்லாம் நிக்கிறார்னு பாருங்க, நீங்க தயவு செய்து எண்ணி பார்க்கணும். சேலத்து சிங்கம் சொல்றாங்கல்ல பழனிசாமி, சேலத்துல போட்டியிட வேண்டியது தானே? நயனார் நாயந்தன் துணிச்சலா போட்டியிடறாரு, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் அங்க ஓபிஎஸ் சுயேட்சை தினத்திலே போட்டியிடறாரு, போட்டியிட வேண்டியது தானே? அங்க நாலஞ்சு மணிக்கல் இருக்காங்களா, அந்த மணிக்கல்லாம் போட்டி இல்ல, எல்லா யாரையும் ஒருத்தர் பிடிச்சி நிறுத்திட்டு பழிகடா வைக்கிட்டு ஒதுக்கி ஓடிட்டாங்க. யாரோ ஒரு சிலர் மாட்டிக்கொண்டு போட்டியிடுகிறார்கள். ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஜெயிக்க முடியாது, இருக்கிற எம்எல்ஏ கொஞ்ச நாள் வச்சிருப்போம். யார் எடுத்துட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர் நிற்கக்கூடியவர்கள் வீணாக அரசாங்க பணத்தை வீணடிக்க முயற்சிக்கிறார்கள் அல்லது தோல்வியை சந்திப்போம் என்று தெரிந்தே நிற்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. தவிர டிடிவி வந்து இதில் எங்களை குறை சொல்லணும், எடப்பாடியார் எதுக்கு இப்போ நீ எம்பி நிற்கணும், அவசியமே இல்லை. நாங்கள் அப்படியே ஜெயிச்சு எங்களுக்கான வாய்ப்பு ஒருவேளை அதிமுக 40 சீட்டையும் ஜெயிச்சு அங்கங்கே சின்ன சின்ன கட்சி தம ஆல் ஓவர் இந்தியா வந்து ஜெயிச்சு வந்து கூட்டணி ஆட்சியில் இந்திய துணைக்கண்டத்துக்கு பிரதமராக வரணும்னா அன்றைக்கி பிரதமராக வந்துட்டு அப்புறம் ராஜ்யசபா எம்பியாக வந்துட்டு போகிறாரு. எங்கள் எடப்பாடியார், நீங்கள் எடப்பாடியே எம்பியாக நிற்க சொல்கிறீங்க, டிடிவிக்கு வந்து தேவையில்லாமல் வம்பு வலுக்கிறாரு. நாங்கள் ஒருவேளை எல்லா சின்ன சிறு கட்சிகள் அனைத்து மாநில கட்சிகளும் சேர்ந்து எடப்பாடியார் ராஜதந்திர மிக்கவர் திறமையானவர் என்று உணர்ந்து அவரை பிரதமராக, அவர் எப்படி தேவகவுடா பிரதமரானாரோ, எப்படி சந்திரசேகர பிரதமரானாரோ, அது மாதிரி அருமையான எடப்பாடியை பிரதமராக்கும்னு நினைக்கும் போது அன்றைக்கி நாங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு போகிறோம். பேரன் அண்ணா ராஜ்யசபா எம்பியாக தான் வந்தார் முதலமைச்சராகும் போது. அது அன்றைக்கி பார்த்து இது வந்து வீணான வீம்புக்கு இருக்கிறார். நீங்கள் நிற்கிறேன்றதுக்காக நீங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கீங்க, நாங்கள் மண்ணை வாரி போன அவசியம் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.